நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, டிஆர்பியின் இந்த ஆண்டு இரண்டாவது அறிவிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்எஃப் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான அறிவிப்பானது நேற்று மாலை கொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம ஏற்கனவே நமது குழுவிலையுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஓரிரு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட புதிய அறிவிப்பு இருக்கும்ங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்த்த தேர்வு என்பது வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி. இந்த ஆண்டிற்கான நோட்டிபிகேஷன் இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல ஆகஸ்ட் மந்த் கொடுத்துருந்தாங்க. ஆகவே நம்ம அதிகமாக எதிர்பார்த்த தேர்வு அதுதான். ஆனால் தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்ஆர்எஃப் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஆர்பி கான்டெக்ட் பண்ணி நம்ம பேசும்போதும் சரி, நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலும் சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய தேர்வுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பு தான் இருக்கும்ங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா வந்து மற்ற ஒவ்வொரு தேர்வுகளை நம்ம எடுத்துக்கிறோம்போது ஒவ்வொரு தேர்வுக்குமே வந்து நம்மளுக்கு வழக்குகளாக இருக்கட்டும், அந்த தேர்வை நடத்த முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கினுடைய நிலைமை. ஆனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கையும் கணக்கெடுப்பும் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக விரைவில் இந்த மாதம் இறுதிக்குள்ள அல்லது வந்து நவம்பர் மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் கிடைக்கப்பட்டுள்ள செய்தி. ஆகவே ஆசிரியர்கள், இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா மிக குறைந்த காலம்தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதற்கு முன்பு நடைபெற்றதை போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட காலங்கள் கடந்த முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன், அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு செகண்ட் நோட்டிபிகேஷன் சொல்லி கிட்டத்தட்ட 1 இயர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. ஆகவே நம்ம என்ன செய்யணும், இனி வரக்கூடிய காலங்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோமே. நமது குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிடும், டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம என்னச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவை உள்ளவர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பியோட கண்டென்ட், சிலபஸ், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இதற்கான ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் ப்ராக்டிஸ் கிளாஸும் கொடுத்துட்ருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில மிக விரைவில் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி, நம்ம சுபிக்குழு மட்டும் கிடையாது, இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வாக இந்த பிஜிடிஆர்பி தேர்வு இருக்கு. அதற்கான அறிவிப்புமே இந்த மாத இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்துல எதிர்பார்க்கிறோம். காலத்தை சிறந்த முறையில பயன்படுத்துங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள், இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.